திருப்பதி பெருமாள் தாடையில் பச்சை கற்பூரம் தினம் வைப்பது ஏன்? திருப்பதி திருமலை வாசனை தரிசிக்கச் செல்லும்போது பிரதான வாசலின் வலப்புறத்தில் ஒரு கடப்பாறை தொங்குவதை பார்க்கலாம். இதுவரை பார்க்காதவர்கள் இனிமேல் செல்லும்போது அந்த கடப்பாறையை அவசியம் பாருங்கள். காரணம், அந்த கடப்பாறையானது பெருமாளை ஸ்பரிசித்த பெருமை கொண்டதாகும். திருப்பதி திருமலையின் தண்ணீர் தேவையை தீர்த்து வைக்கும் குளமான கோகர்ப்ப ஜலபாகம் என்னும் குளத்தை தோண்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட கடப்பாறை தான் அது. அப்போதுதான் பெருமாளின் திருமேனியை அந்த கடப்பாறையானது ஸ்பரிசித்தது. இதை கேட்கும்போது நமக்கே மிகவும் வியப்பாக உள்ளது. திருமலையில் இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் மலர்கள் பூத்து குலுங்கும். இந்த நந்தவனத்தை முதன் முதலில் அமைத்தவர் அனந்தாழ்வான்தான். அந்த குளத்தையும் ஏற்படுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மழைக்காலத்தில் செடிகள் பூத்து குலுங்கின, தண்ணீர் பிரச்சனை எழவில்லை. கோடை காலத்தின் தண்ணீர் தேவைக்காக குளம் வெட்டி அதில் தண்ணீரை தேக்க முடிவு செய்தார். இச்சமயம் அவரது மனைவி கர்ப்பம் தரித்திருந்தார். நந்தவனம் அருகே சிறு பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்தில் ஒரு பகுதியை மேடாக்கினார். குளத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் மண்ணிட்டு உயரமாக நிரப்பி பள்ளத்தை ஆழ்படுத்தினார். நானும் உங்களுக்கு உதவுகிறேன் என குளம் வெட்டும் பணியில் மனைவியும் சேர்ந்து கொண்டார். மண்ணை ஒரு புறம் இருந்து மறுபக்கம் கொண்டு சென்று மனைவி கொட்டுவிட்டு வந்தார். அப்போது அவர் கருவுற்று இருந்தார். ஒரு கர்ப்பிணி பெண் மண் சுமந்து செல்வதை பார்த்த ஒரு சிறுவன் அவருக்கு தானும் உதவுவதாக கூறினான். ஆனால் அனந்தாழ்வானோ, நம்மால் ஊரார் பிள்ளை எதற்கு சிரமப்பட வேண்டும் என்று நினைத்தவராக அந்த சிறுவனை பார்த்து, உன் வேலை எதுவோ அதை போய் செய் என்று அனுப்பிவிட்டார். தனக்கு கூலி ஏதும் வேண்டாம் என்று சிறுவன் கூறியும் அனந்தாழ்வான் மறுத்துவிட்டார். பெருமாளின் கைங்கரியத்தில் தானும் தன் மனைவியும் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்று நினைத்தார். அதனாலேயே அந்த சிறுவனை தன் திருப்பணியில் சேர்த்து கொள்ளவில்லை. ஆனாலும் கர்ப்பிணி பெண் கஷ்டப்பட்டு மண் சுமப்பதை பார்த்து அந்த சிறுவன் மிகவும் வருந்தினான். எனவே வேலை செய்ய கூலியே வேண்டாம், நான் மண் சுமக்கிறேன், மண் சுமந்த புண்ணியம் தங்கள் மனைவிக்கே கிடைக்கட்டும் என்றான் சிறுவன். பாவ புண்ணிய விஷயங்களில் நீ தலையிடாதே என்று சொல்லி வேகமாக விரட்டினார். கண்டிப்பாக இவ்விஷயத்தில் நீ தலையிடாதே என்று சிறுவனை கடிந்து கொண்டு அங்கிருந்து அனுப்பினார். சற்று வளைவான பாதையில் சென்று மண்ணை கொண்டு போய் கொட்ட வேண்டியிருந்ததால் மனைவி அங்கு சென்று மண்ணை கொட்டிவிட்டு வந்தார். அனந்தாழ்வான் அந்த பக்கம் மண் தோண்டினார். வளைவுக்கோ அதிக தூரம் இருந்தது. என்ன ஆச்சரியம், அவர் போகச் சொன்ன சிறுவன் போகாமல் அந்த பக்கத்தில் கூடையுடன் நின்றிருந்தான். தாயே, நான் மண் சுமந்தால்தானே அவர் கோபப்படுவார். அவருக்கு தெரியாமல் உங்களுக்கு உதவுகிறேன். இந்த வளைவுக்கு இந்த பக்கம் நான் சுமக்கிறேன், அந்த பக்கம் நீங்கள் சுமந்து வாருங்கள் என்றான் சிறுவன். சிறுவனின் கெஞ்சல் மொழியை கேட்ட பிறகு அவளால் மறுக்க இயலவில்லை. மனைவி சென்று விட்டு வேகமாக வருவதைக் கண்ட அனந்தாழ்வார் ஏன் என்று கேட்டு அந்த சிறுவனை கண்டுபிடித்து அந்த சிறுவனின் மேல் அதிகம் கோபம் கொண்டார். கோபம் தலைக்கேறிய அனந்தாழ்வார் அந்த கடப்பாறையால் சிறுவனின் கீழ்த்தாடையில் அடித்தார். சிறுவனின் தாடையில் இரத்தம் வழிந்தது. அந்த சிறுவன் அங்கிருந்து ஓடி போய்விட்டான். அவசரப்பட்டு தான் சிறுவன் இரத்தம் வரும்படி அடித்து விட்டோமே என்ற வருத்தத்தில் அனந்தாழ்வானும் தொடர்ந்து வேலை செய்ய பிடிக்கவில்லை. குடிசைக்கு திரும்பிவிட்டார். மறுநாள் காலை திருமலை பெருமாளுக்கு அர்ச்சனைகள் செய்ய வந்த அர்ச்சகர்கள் கதவை திறந்ததும் அலறினர். பெருமாளின் தாடையிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அர்ச்சகரே, பயப்பட வேண்டாம், அனந்தாழ்வாரை அழைத்து வாருங்கள் என ஒரு அசரீரி கேட்டது. பெருமாள் தாடையில் இரத்தம் வடிவதை அனந்தாழ்வார் கண்டார். ஆனால் அவருக்கு மட்டும் தான் மண் சுமந்த கோலத்தை காண்பித்தார் பெருமாள். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். தங்கள் தொண்டுக்கு அடுத்தவர் உதவியை நாடக்கூடாது என்ற சுயநலத்தில் சிறுவனை விரட்டினேன். அவன் வலிய மண் சுமந்து வந்ததால் அந்த கோபத்தில் அடித்தேன். அந்த சிறுவனாக வந்தது தாங்கள்தான் என்று தெரியாது சுவாமி என்று தன்னை மன்னித்தருள்க என்று வேண்டினார். அனந்தாழ்வா, நீ மலர் மாலை நேர்த்தியாக தொடுத்து அணிவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் கர்ப்பிணியான உன் மனைவியை மண் சுமந்து கஷ்டப்படுத்துவதை நான் விரும்பவில்லை. கருணை கடலே, உன் அருளே வேதனை போக்கும், கஷ்டம் துடைக்கும், என்னை மன்னியுங்கள் சுவாமி என்றார். பெருமாளோ மோகனமாக தனக்கே உரிய புன்னகையை உதித்தார். சரி, இரத்தம் வழியாமல் இருக்க என்ன செய்வது என்று அர்ச்சகர்கள் குழம்பினர். அப்போது அனந்தாழ்வார் பச்சை கற்பூரத்தை சுவாமியின் தாடையில் வைத்து அழுத்தினார். அர்ச்சகர்களும் மூலவரும் கீழ்த்தாடையில் பச்சை கற்பூரத்தை வைக்க இரத்தம் வழிந்தது நின்று போனது. இதை நினைவுபடுத்தும் விதமாகவே திருப்பதி பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரம் பூஜையில் இன்றளவும் நடந்து வருகின்றது. ஓம் நமோ நாராயணாய நமஃ.